தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் தமிழரசி நம்முடன் இணைந்திருக்கிறார். தமிழரசி, முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் விஷ்ணு? அதாவது அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், இதர மாவட்டங்களில் குறிப்பாக வட தமிழ்நாட்டிலும் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த சூழலில் இன்று காலை முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர், தலைமைச் செயலாளர், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் என்பது வெளியிடப்பட்டது. இதில் பல்வேறு முக்கிய அறிவுறுத்தல்கள் என்பது வழங்கப்பட்டன. இதன் அடிப்படையில் பல்வேறு முக்கிய முன்னேற்பாடுகளை தமிழக அரசு செய்துள்ளது. அது தொடர்பான ஒரு அறிக்கையும் தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து வந்திருக்கிறது. அதில் குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கண்காணிப்பு அலுவலர்கள் முகாமிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மாவட்டங்களில் வருவாய்த்துறை, உள்ளாட்சி, தீயணைப்பு, பொதுப்பணி, நெடுஞ்சாலை உள்ளிட்ட அனைத்து இந்த துறைகளை சார்ந்த அலுவலர்கள் அடங்கிய மீட்பு குழுவினர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் கடலோர கிராமங்களில் மீனவர்களின் வாழ்வாதாரம் அவருக்கு பாதிக்காத வகையில் உரிய முறையில் பாதுகாத்திட நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் நீர்நிலைகளின் நீர் கொள்ளளவு அது பாதுகாப்பான அளவில் இருப்பதை உறுதி செய்வதுடன் அவற்றை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதே போல அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மழைநீர் கால்வாய்கள் மற்றும் பாலங்கள் அடைப்புகளின்றி உள்ளதையும் உறுதி செய்ய வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான தடுப்பூசி உள்ளிட்ட மருந்து பொருட்கள் ஆகியவற்றை போதிய அளவில் இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புயலால் பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் வாழ்கின்ற தென் மாவட்ட மக்களுக்கும் பல்வேறு வேண்டுகோளை தமிழக முதலமைச்சர் விடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக December 1st to 4th வரை பெருமழையும் புயலும் வீசக்கூடும் என்பதால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியே செல்வதை தவிர்க்கும்படி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல அண்டை மாநிலத்தின் கடற்பகுதியில் மீன்பிடிக்க சென்றிருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் அந்தந்த மாநிலங்களின் கரையை அடைய தொடர்புடைய அதாவது அந்தந்த மாநில அரசுகள் அனுமதிக்க வேண்டும் என்று அண்டை மாநிலத்தையும் தமிழக முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல பொதுமக்கள் தங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அத்தியாவசிய பொருட்கள், பேட்டரி உள்ளிட்டவற்றை, தீப்பெட்டி, மெழுகு வத்தி உள்ளிட்ட முக்கியமான பொருட்களையும் போதிய அளவில் இருப்பு வைத்திருக்க வேண்டும். மின் கம்பிகள், தெருவிளக்கு கம்பங்கள் ஆகியவற்றின் கீழே நிற்கக்கூடாது, அவற்றை தொடக்கூடாது என அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் வீடுகளில் மின்சாதன பொருட்களை கவனமாக கையாள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொள்கிறார். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் எடுக்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் புயல் குறித்து எந்த அச்சமும் அடைய தேவையில்லை என்று பொதுமக்களுக்கு தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசின் அறிவுரைகளை தகுந்த ஒத்துழைப்பை பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் தனது அறிக்கையில் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விஷ்ணு, தமிழரசி, இதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார்? இந்த புயலினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு தரப்பிலிருந்து தமிழக அரசிற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில், குறிப்பாக தென் மாவட்டங்களில் கனமழை முதல் சில மாவட்டங்களில் அதீத கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆராய்ச்சி மையமானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் கடந்த 2 நாட்களாகவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சிறப்பு அதிகாரிகள், அதாவது இந்த வடகிழக்கு பருவமழை துவங்கிய போதே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டனர். அதே போல தற்போது பாதிப்பு ஏற்படக்கூடிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு அலுவலர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என அறிவித்திருக்கிறார். மேலும் அந்த மாவட்டத்திற்கான சிறப்பு அலுவலர்கள் தற்போது அங்கு சென்று தங்களது பணிகளையும் துவங்கியிருக்கின்றனர். மேலும் மின்சார வாரியம் சார்பில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கூடுதலாக 1000 பணியாளர்களையும் அதே போல கூடுதல் மின் கம்பங்கள், மின் மாற்றிகள்,
இந்த இவற்றை பிற மாவட்டங்களிலிருந்து கொண்டு வந்து தயார் நிலையில் வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனெனில் புயல் மற்றும் அதிக கனமழை வீசினால் மின்கம்பங்கள் உள்ளிட்ட சேத மின்சார தொடர்பான சேதம் ஏற்படும். எனவே அவற்றை உடனடியாக மாற்ற இந்த இவற்றை தயார் நிலையில் வைக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல தென் தமிழக கடற்கரையோரம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறக்கூடும் என்பதால் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 9 குழுக்களாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் மதுரை மாவட்டங்களில் தற்போது தயார் நிலையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றனர். அதே போல நீர்நிலைகளுக்கு அருகே வசிக்கக்கூடிய மக்கள் இவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றிடவும், நிவாரண முகாம்களுக்கு மாற்றிடவும் தற்போது அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் வீடு இல்லாமல் தெருவோரங்களில் வசிக்கக்கூடிய மக்களையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல நிவாரண முகாம்களில் கொரோனா வழிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும். அதே போல அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை முழுமையாக கிடைக்க தேவையான இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல கடலுக்கு சென்ற மீனவர்களை பாதுகாப்பாக கரை திரும்ப தேவையான நடவடிக்கைகளும் உடனடியாக மேற்கொள்ளவும் அறிவுறுத்தல்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றி தமிழரசி, தகவல்களை பதிவு செய்யும்.